அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ஆர்ஏன்னு சொல்லப்படுற நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற அந்த அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய நோக்கம் வந்து மத்திய அரசு பதவிகள் மற்றும் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருக்கிற பதவிகளுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது. ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா ஒரு 3 போர்ட்ஸ் வந்து இந்த வேலையை செஞ்சிகிட்ருக்கு. எஸ்எஸ்சின்னு சொல்லப்படுற ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஆர்ஆர்பின்னு சொல்லப்படுற ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், அண்டு ஐபிபிஎஸ்னு சொல்லப்படுற இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். இவங்க 3 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பார்த்திங்கனாக்கா 1.5 லட்சம் வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு எவ்வளோ பேர் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லிருந்து 3 கோடி பேர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்வுகளுக்கு எழுதுகிறாங்க. இப்போ இது இந்த என்ஆர்ஏ அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பாடி மூலமாக ஒரே டெஸ்ட் மூலமாக வரப்போகுது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லிருந்து 50 தனித்தனி எக்ஸாம்ஸ் எழுதுறது உண்டு. ஸ்டேட் பேங்க் ஒருத்தர் கால்ஃபர் பண்ணுவாங்க, இந்தியன் பேங்க் ஒருத்தர் சொல்லுவாங்க, எல்ஐசி ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல நேரங்களில் அதனுடைய அறிவிப்பு எப்போ வருதுன்னு தகவல் கூட தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட் சிஇடின்னு சொல்லப்படுற காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஒரு பொதுப்படையான கரிக்குலம் பேஸில் இது இருக்கும். வருடத்துக்கு 2 முறை இந்த டெஸ்ட்டு நடக்கும். அவங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வர வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கிட்டே இருக்கலாம். அண்டு ஒரு தடவை டிக்ளேர் ஆகி வர அந்த ரிசல்ட் ஸ்கோர் வந்து அந்த டிக்ளேர் ஆனதுலேருந்து 3 வருஷத்துக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. அப்போ இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து இந்த ஸ்கோர்ஸை வந்து அந்தந்த நிறுவனங்களுக்கு கொடுத்துரும். அந்தந்த நிறுவனங்கள் வந்து இதை ப்ரிலிமினரி டெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அதற்கு அடுத்த நிலையில் டயர் 2, டயர் 3 அவங்க சொந்த டெஸ்ட்டுகள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல நிறுவனங்கள் இல்லை, நாங்கள் இந்த ஸ்கோரை வச்சு நேரடியாக ரெக்ரூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்டு வந்து இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க எந்த பர்பஸ்க்கு அப்படின்னாக்கா பி அண்டு சி குரூப்ஸ் ஜாப், நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ்னு இதை சொல்லுவோம், நான் கெசட்டட் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 3 லெவலில் நடக்கப்போகுது. அதாவது எஸ்எஸ்எல்சின்னு சொல்லப்படுற 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவர்களுக்கு 1 லெவல், +2 முடித்தவர்களுக்கு 1 லெவல், கிராஜுவேஷன் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் யூஜி முடித்தவர்களுக்கு 1 லெவல் அப்படின்னு 3 லெவலில் இந்த தேர்வுகள் நடக்கப்போகுது. அண்டு வந்து இதுக்கான டெஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆன்லைன் டெஸ்ட்னால் நீங்கள் வீட்டிலேருந்து எழுதுறதில்ல, கவர்மெண்ட் சொல்கிற சென்டரில் வந்து எழுதணும். இதற்காக நாடு முழுவதும் 1000 சென்டர்ஸ் 1000த்துக்கு மேலே உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 மாவட்டத்துக்கு 1க்கும் மேற்பட்ட சென்டர்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதற்காக 1517 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த டெஸ்ட்டு வந்து இப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்க ஷெட்யூல் ஆஃப் 12 லாங்குவேஜஸ் இருக்குது பாருங்கள், அந்த 12 லாங்குவேஜஸ்லேயும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி சொல்லப்பட்டிருக்கு. அண்டு நீங்கள் இப்போ அந்த 1க்கும் மேற்பட்ட தடவை எடுத்துக்கும் போது, வருஷத்தில் 2 தடவை நடக்க எடுத்துக்கலாம், அடுத்தடுத்த ஆண்டுகளையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது எந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஸ்கோரை வந்து எடுத்துக்குவாங்க. வந்து இது வந்து மத்திய அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், மற்றபடி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படிங்கிற லெவலை தாண்டி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து சப்போஸ் எங்களுக்கும் நாங்களும் இதை பயன்படுத்திக்கிறோன்னு சொன்னாங்கனாக்க அவங்களுக்கு ஒரு சின்ன காஸ்ட்டு ஷேர் பண்ணிக்க சொல்லிவிட்டு இந்த ஸ்கோர்ஸ் அவங்களுக்கும் தரதாக முடிவெடுத்திருக்காங்க. காலப்போக்கில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் பிரைவேட் செக்டார் கூட எங்களுக்கு இந்த ஸ்கோர்ஸ் கொடுங்க, நாங்களும் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கிறோன்னு சொன்னாக்க அவங்களுக்கு இந்த ஸ்கோர்ஸை தயாராக இருக்கிறதாக இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதனால் என்ன பயன் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதற்கு முன்பு இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் சேர்த்து 25 லிருந்து 50 வகையான தேர்வுகள் ஆண்டு முழுதும் நடந்துட்டு இருக்கிறது உண்டு. ஸோ அதை வந்து பல நேரங்களில் எல்லாருக்கும் தகவல் தெரியறதோ அல்லது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃபீஸ் கட்டுறதோ அலைச்சலோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஞாயிற்றுக்கிழமையில 2 பேர் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துட்டு பொருளாதார ரீதி நேர ரீதியாக எல்லா வகையிலும் ஒரு சேவிங்ஸ், ஒரே ஒரு தேர்வு எழுதினால் போதுமானது. அதன் மூலமாக கிராமப்புற மாணவர்களும் ஏழை மாணவர்களும் கண்டிப்பாக பயன்பெறுவார்கள் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து அரசு தரப்பில் சொல்லப்படுது.